அடுத்ததாக இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டால், நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய விஷயம். இப்போ தப்லீக்கு ஜமாத்துன்னு ஜமாத்து இருக்கிறாங்க, இவங்க வந்து ஏற்கனவே இந்த கொரோனா பரப்புனாங்கன்ட்டு அநியாயத்துக்கு பழி போட்டு ஏற்கனவே பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு காரணம் இல்லை, ஆனால் பழி சுமத்து என்ன செஞ்சாங்க, அதை வந்து ரொம்ப நாளாக அவங்கள ஒரு மாதிரியை தீண்டத்தகாதவர்கள் மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாம் அல்லாவுடைய அருளால் முறியடிக்கப்பட்டு கொரோனாவெலாம் அங்கே பரப்பலைன்றது நிரூபணமாயிடுச்சு, அது தனி விஷயம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்க இந்த தொழுகையில் பேணுதலாக இருக்கணும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை சொல்லி கொடுத்த அளவுக்கு தப்லீக்கில் என்ன செய்யலைன்னு கேட்டால், மனித உரிமைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. தொழுகையில் வந்து எந்தெந்த நேரத்தில் நமக்கு சலுகைகள் இருக்கிறது, அடுத்தவரை பாதிக்காத முறையில் என்ன செய்யலாம்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ரயிலில் ஊபியில் ஒரு ட்ரெயினில் வந்து தப்லீக் ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும்போது ஸ்டேஷன் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் நெருங்கிருச்சு. நெருங்கணும்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த நடப்பாங்கல்ல ட்ரெயினில் நடப்பாத இருக்கும்ல, இந்த பக்கம் மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க, படுத்துருப்பாங்க, நடுவில் ஒரு ஆள் நடக்கிற மாதிரி என்ன செய்யும் அந்த இடம் இருக்கும், நடப்பாதை இருக்கும். அந்த நடப்பாதையில் என்ன செய்கிறாங்கன்னா, வரிசையாக தொழுகிறாங்க. ஒருத்தனுக்கு பின்னி தொழுகிறாங்க. அப்போ அந்த மக்கள் வந்து பாத்ரூம் போகிறா இருந்தாலும் உட்காந்துருக்குன்னு ஒன்றும் செய்ய முடியாது. யாரும் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம் தரக்கூடிய வகையில் அங்கே உட்காந்துட்டு நிறுத்தி நிதானமாக என்ன செய்கிறாங்க, ட்ரெயினில் தொழுகிறாங்க. அப்படி தொழுவது என்ன செய்கிறாங்கன்னா, பிஜேபிக்கார ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்து படம் எடுத்து அதை ஒரு புகாராக நினைஞ்சிருக்கிறான்னு கேட்டால், அவன் வந்து கொடுத்துருக்குறான் அந்த இதை வேண்டாம் பார்த்துருங்களா, முதல்ல அந்த வீடியோவை தப்லீக்கு தொழுகிற வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். அப்ப வீட்டில் தொழுகிற மேலாம் கேசப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் ரயிலில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், உனக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் நீ தொழுவு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே வந்து மக்கள் வந்து பாத்ரூம் போவதற்கு, வெளியே வருவதற்கு, ஏறுவதற்கு அதற்கு உரிய உள்ள ஒரு நடைபாதை, நடைபாதையுடைய சட்டம் உனக்கு சொல்லித்தரலையா, நடக்கிறதுக்கு ஒரு பாதையாக இருந்தான்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது பாதையை பற்றி உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். அப்போ பாதையுடைய ஹக்கு என்ன, அத்து தரீக ஹக்கஹு, பாதைகளுக்கு அதனுடைய உரிமையை கொடுத்து விடுங்கள் ரசூல்லாஹ் சொல்கிறாங்க. அது என்ன ஹக்குன்னு கேட்டால், கஃபுல் அதா, அடுத்தவருக்கு தொந்தரவு செய்வதிலிருந்து விலகி கொள்ளுதல் முதல் விஷயம். பாதைக்குன்னு ஒரு கடமை மார்க்கத்தில் இருக்குது. உனக்கு தொழுகையே சொல்லித்தந்த அளவுக்கு என்ன செய்யலை, இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லித்தரல, பாதைக்குன்னு ஒரு ஹக்கு இருக்குது. அந்த பாதை வந்து நடக்கிறதுக்கு உள்ளது, எல்லா மக்களுக்கும் உரியது. அவங்களோட நடக்கிறதுக்கு இடைஞ்சலாக நம்ம என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அதே மாதிரி மனித உரிமைங்கிறத இஸ்லாம் எவ்வளோக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது, அடுத்தவனுக்கு இடைஞ்சல் பண்ணுவது, அடுத்தவனுக்கு கஷ்டம் கொடுக்கறது, இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? அனுமதி கிடையாது. அப்போ நீங்கள் வந்து அந்த தொழுகிறதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் தொழுவுங்க. சரி, தொழுகையை பற்றி உங்களுக்கு கற்று தந்தாங்களே, தொழுகையில் வந்து ஜம் இருக்குது, கசர் இருக்குது, அதை சொல்லி தந்தாங்களா, நீங்களாக அதை படிச்சிங்களா? பிரயாணத்தில் உள்ளவனுக்கு வந்து ரெண்டு வகுத்து தொழுகையை சேர்த்து ஒரு வகுத்தில் தொழுதுக்கொள்ளலாம். போய்கிட்டே இருக்கிறீங்க, ட்ரெயின் இருக்குது, 5 மணிக்கு தான் ஒரு ஊருக்கு போய் சேருவான், சேர்ந்தவொன்னே தொழுவலாமே, அலோகரையும் அசரையும் ரெண்டு வகுத்தையும் சேர்த்து என்ன செய்யலாம், ஒரு நேரத்தில் தொழலாம்னு சலுகை இருக்கிறது. 4 ரக்காத்து தொழுகைகளை 2 ரக்காத்தாக தொழலாம்னு சலுகை இருக்கிறது. நிற்க முடியலைன்னு சொன்னால் உட்கார்ந்து தொழுகலாம்னு சலுகை இருக்குது. நிற்கணும்ன்றது அவசியம் கிடையாது, உட்கார்ந்து தொழலாம்னு இருக்கிறது. உட்கார்றதுக்கும் சரியில்லாமல் பெர்த்து 3 அடுக்கு பெர்த்தாக இருக்குதுன்னு வைங்க, உட்கார்றதுக்கு நடுவில் உள்ளவங்க எடுத்தால் தான் உட்கார முடியும். உட்கார முடியலைன்னா படுத்துக்கிட்டே தொழுவுங்க, படுத்துக்கிட்டே தொழுவலாம்னு இருக்க மார்க்கத்தில் இயன்ற அளவுக்கு செய்யணுன்னு இருக்கும்போது, உங்கள் சீட்டில் உட்காந்துக்கிட்டு தொழுவுங்க, உட்கார முடியாட்டி படுத்துக்கிட்டு தொழுவுங்க. அடுத்தவனுக்கு உள்ள அனைவருக்கும் பொதுவாக உள்ள இடத்துல போய் நின்று தொழுது பக்தியை காட்டுறதா இருந்தால் இதுதான் பக்தியா? இதல்ல விரும்புவானா இதை? அப்போ மக்கள் வெறுப்பு, இஸ்லாத்தை வெறுப்பாங்களே. உங்களுடைய கிறுக்குத்தனமான காரியத்தினால் என்ன செய்வாங்க, இஸ்லாம்ங்கிறது மடப்பைகளுடைய கூட்டம் நினைக்க மாட்டான், இது மடையந்தானே இதை செய்வான், இதை ஒரு அறிவாளி இதை செய்வானா? நமக்கு பொது இடத்துல எப்படி நடக்குன்னு ஒரு பொது அறிவு வேணாமா? பொது இடங்கிற நமக்குள்ள இடம் கிடையாது, அது எண்ணத்துக்குள்ளே இடம், நடக்க போக இறங்க ஏறக்குறைய ஒரு இடம். அந்த இடத்துல உள்ளதை வந்து நான் நின்று ஆக்கிரமிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அவசரமாக ஒருத்தர் வந்து பாத்ரூம் போகிறாந்தா எப்படி போவான்? இந்த முதல்ல உள்ள வந்து அந்த கடைசியில் இருக்க பாத்ரூம் அவன் எப்படி போவான்? ரெண்டு பக்கமும் நடுவில் இருக்கான்னு வைங்க, அவன் பாத்ரூம் போகிறாந்தா எப்படி உங்களை கடந்து போவான், மீசிக்கிட்டா போவான்?
அப்போ ஒரு மனிதனுடைய விஷயத்தில் உரிமையை பறிக்கிறீங்க, அநியாயம் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் பேணுதல்னு காட்டுறதுக்காண்டி இப்படி தான் உங்களுக்கு கற்று வந்திருக்காங்களே தவிர, மார்க்கத்துடைய ஒரு சலுகைகள், மனித உரிமை எல்லாத்துக்கும் மேலானது, அதெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தரப்படவே இல்லை. இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணால் என்ன ஆகும்னு கேட்டால், இவங்க இவங்களுடைய இது வந்து வலுவடைஞ்சிட்டு போகும். அதாவது பள்ளி வீட்டில் போய் தொழுதார்கள்னு கைது பண்ணுறாங்க, வழக்கு போடுறாங்க. இப்போ ட்ரெயினில் இருக்கிறவங்கன்னா என்ன செய்வான்? அதுவும் எங்கே தொழுவுறீங்க? உங்கள் சீட்டில் தொழுதா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அதில் வந்து இந்த நடக்கிற இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி சரியாக வரும்? அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த தப்லீக் ஆளுக எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க, எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்வேன்னா, முந்தி பழைய காலத்தில் ஒரு வீடியோ ஒன்று பரவணுச்சு. அதாவது ஒரு ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டேஷனில் நிற்கும்ல, நின்றவுன்னு இறங்கி என்ன செய்வாங்க, என்ன பிளாட் படத்தில் ஆரம்பிச்சுருவாங்க. வரைச்சோன்னே வந்து அந்த ட்ரெயின் மூவ் ஆயிரும், விட்டுட்டு போடுவாங்க. பாதியை விட்டுட்டு தொழுகை, பாதி விட்டு என்னது உனக்கு இந்த வேலை? எதுக்கு பிளாட்ஃபாரத்தில் தொழுகிற? ட்ரெயின் இறங்குறதுக்கு நின்றுச்சுன்னா ஊரில் போய் தொழுவு, அல்ல சீட்டில் உட்கார்ந்து தொழுகிறதுன்னு மார்க்கத்திற்கு ஒன்று சொல்லித்தரலையா? படுத்து தொழுகிறலாம் இருக்குன்னு சொல்லித்தரலையா? அல்லது கொஞ்ச நேரத்தில் முடியலைன்னு சொன்னால் இன்னொரு நேரத்தில் சேர்த்து பிரயாணிகளுக்கு மட்டும் பயணத்துக்கு போகிறது சலுகை இருக்குன்னா சொல்லித்தரலையா? பயணத்தெலாம் இப்போ இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தானே இப்போ நிறைய இந்த சட்டம் தெரிஞ்சிருக்கேன்னு. மற்ற மக்கள்லாம் என்றைக்கா ரேராக பயணம் பண்ணுவாங்க, உங்களுடைய வேலையே பயணத்தை தவிர என்ன வேலை செய்கிறீங்க? அந்த ஒரு வேலை தான் பண்ணிகிட்ருக்கிறோம், ஒரே பயணம் தான், சாம்பார் சட்டி தூக்கிட்டு பயணம் தான் போயிட்டுருக்கிறீங்க. அப்போ பயணம் அதிகமாக இருக்குது, பயணத்துக்குன்னு உள்ள மார்க்கத்துடைய சட்டங்கள் என்ன அதெல்லாம் பார்த்தீங்களா? அப்போ அடியான்களுடைய மனிதர்களுடைய உரிமை விஷயத்தில் வந்து இந்த மாதிரி வந்து பைத்தியக்காரத்தனம் பண்ணுவது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்பது என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து இந்த சமகால விஷயங்கள். நம்ம கேள்விக்கு போவோம்.